கொள்ளமான்னு அமைச்சர் அவர்கள் பேட்டியில் சொன்னார்கள். ஏதோ திருடர்களைப் போல சிவரே ரெட்டி குறிச்சார்கள் என்று அங்காடியில் சொல்லியிருக்கிறேன். எங்கள் வீட்டிலும் எங்களுடைய மகள் சென்னையில் இருக்கிறார், அவருடைய வீட்டிலும் இதே போல முன்னாள் அமைச்சர் வேலுமணி வீட்டிலும் இதே போன்ற இருந்தார்கள். அன்றைய தினம் சிசிடிவி குட்டையில் இருந்து டிவி எல்லாம் கூடி வருகிறார்கள். அதெல்லாம் அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. அவர்கள் வீட்டில் நடந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்டி என்ற அடிப்படையில் திமுக அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று எல்லாம் உதாரணம். மனித கனவில்லை என்று சொன்னால் எதுக்கு மக்களை தடுக்க வேண்டும்? உதாரணம், நான் கடந்த பல கூட்டங்களிலே சொல்லியிருக்கின்றேன், மாநிலம் முழுவதும் ஒரு சட்டம் உள்ளது, கல்லூரிக்கு ஒரு சட்டம் உள்ளது என்று. அந்த அடிப்படையில் தான் அங்கே முதலமைச்சர் கிடையாது, அங்கே இருக்கின்ற அமைச்சர் தான் அங்கே மாவட்ட முதலமைச்சர். அங்கே இருக்கின்ற காவல்துறை அதிகாரியிலிருந்து வருவாய்த்துறை அதிகாரி வரை அமைச்சர் என்ன சொல்கிறார், சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. அதனால் வருமானத்துறை அதிகாரிகள் வருகின்ற போது கூட அவர்கள் பாதுகாப்பு கேட்டு மாவட்ட அலுவலகத்தில் தஞ்சப்படுகின்ற போது 2 மணி நேரம் கழித்து வருகிறார் என்று சொன்னால் அந்த அதிகாரி எந்த அளவுக்கு நாட்டு மக்களை பாதுகாப்பாக